யார் பார்த்த வேளடாய் கசமா கோர்த்து விட்டுட்டீங்களே. நடிகர் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் முக்கியமான நபராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளில் விஜய் சேதுபதி சினிமாவில் அதிக உயரங்களை தொட்டிருக்கிறார். இது ஒரு புறம் என்றால் விஜய் சேதுபதியை சுற்றி வந்த சர்ச்சைகளும் ஏராளம். வெளிநாட்டு ஆங்கில ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டி தொடங்கி பெரியாரை உயர்த்தி பேசி பாஜகவை மறைமுகமாக விமர்சனம் செய்தது என பட்டியல் நீள்கிறது. கடைசியாக பெங்களூரு விமான நிலையத்தில் அவருக்கும் சக விமானத்தில் பயணம் செய்த மற்றொரு ஆண் பயணிக்கும் நடைபெற்ற வாக்குவாதம் கைகலப்பில் முடிய அமைதியானார் விஜய் சேதுபதி. அதன் பிறகு பெரிய சர்ச்சைகளில் விஜய் சேதுபதி சிக்குவது இல்லாமல் இருந்த சூழலில் விஜய் சேதுபதியே அமைதியாக இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் விடுவதாக இல்லை. சமீபத்தில் திருப்பூரில் தமிழ் இளைஞர்கள் மற்றும் வட மாநிலத்தவர்களிடையே நடந்த மோதலை முன்வைத்து பலரும் பலவாறு கருத்து தெரிவித்த சூழலில் பெரும் பதற்றம் நிலவியது. இந்த சூழலில் திருப்பூர் காவல்துறை இந்த விவகாரம் தமிழ் மற்றும் வட மாநிலத்தவர் என்ற மோதல் கிடையாது, இரு தனி நபர்களுக்கு இடையே நடந்த மோதல் என்று முற்றுப்புள்ளி வைத்தது. இருப்பினும் இதில் சிலர் தொடர்ச்சியாக அரசியல் செய்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் விஜய் சேதுபதி புகைப்படத்துடன் அபாயம் இது தமிழ்நாடா இல்லை வடநாடா, விழித்துக்கொள் தமிழா, வரும் காலம் வடக்கணக்கா, அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தனர். அதில் சங்குதேவன் விஜய் சேதுபதி ரசிகர் மன்றம் என்று இருந்தது. இந்த போஸ்டர் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் விஜய் சேதுபதி நடிக்கும் இந்தி திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எழும் என்று விஜய் சேதுபதி தரப்பு அலறி வருகிறதா. நாம் அமைதியாக இருந்தாலும் நமது புகைப்படத்தை போட்டு நம்மை சர்ச்சையில் சிக்க வைத்து விடுகிறார்கள் என புலம்பி வருகிறாராம் விஜய் சேதுபதி. திரைப்படத்தில் தமிழ் தமிழன் என வீரவசனம் பேசும் பல நடிகர்கள் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வது என்பது காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ரசிகர்கள்தான் மொழி இனம் என சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என கூறுகின்றனர் சினிமா நடிகர்களின் இன்னொரு முகம் தெரிந்தவர்கள். நம்ம பிசிக்கலா வளர்ந்ததுனால பெரியால் நினைக்காதீங்க. பிசிக்கல் பாடி இஸ் நாட் மென்டல் பாடி. அதை ஒத்தும் வச்சுக்காதீங்க. ரெண்டும் வேற வேற. நம்ம அம்மா அப்பா உயரத்துக்கு வளர்ந்துட்டோம், நமக்கு ஏதோ தெரியுதுன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு நமக்கு 40 வயசு ஆகும். அப்ப நினைச்சு பார்ப்போம். அப்ப காலேஜ் போட்ட பார்த்தா ஜாலியா இருக்கும். ஆனா அப்ப அதே சமயத்துல அந்த சமயத்துல என்ன மைண்ட் செட்ல இருந்தோம் சேர்ந்து யோசிக்கணும். ஸோ டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற வியாபார உலகம் உங்களுடைய நேரங்களை திருடுவதற்கு தயாராக இருக்கிறது. உங்க நேரத்தை எந்த வழியெல்லாம் திருடலாம், உங்க மூளையை எப்படி பயன்படுத்திக்கலாம், உங்க மூளை ஆஃப் பண்றது எப்படி, பயன்படுத்த விடாம நான் இருக்கிறேன், என்ன தேடு, கூகுளில் நான் இருக்கிறேன், இன்ஸ்டால இன்ஃபர்மேஷன் தரேன், ஃபேஸ்புக்கில் சண்டை போடலாம், தெரியாத திட்டிக்கலாம், அசிங்கமாக பேசிக்கலாம், கமெண்ட் போட்டுக்கலாம்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறவா நடிக்குது அது. நம்பிடாதீங்க. டெக்னாலஜி உங்களை திங்க பார்க்குது. அதனாலதான் எங்களுக்கு மார்க்கெட்டிங் வராங்க. என்னென்ன மார்க்கெட்டிங், உங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு உங்கள் மூலமாக பொருள் விற்கிறதுக்கு உங்களை முதல்ல பயன்படுத்த வைக்கிறது, அப்புறம் மார்க்கெட்டிங்க அது கொண்டு வருது, அதில் காசு பார்க்குறது. அதுக்கு முதல்ல நீங்களாம் அதை பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நிறைய பேர் இருந்தால் தான் அதில் மார்க்கெட்டிங் பண்ணி காசு பார்க்க முடியும்.